இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். நீ விசுவாசித்தால், ஆராதனை நடத்தின தேவ ஊழியன் சொன்னது போல, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலதுகரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். கையை கீழே போட்டுக்கோங்க. அதாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க பேச பேச விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா. இஃப் யூ ஸ்பீக் தி வேர்ட் ஆஃப் காட் அகைன் அண்ட் அகைன், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படும். ஏசேக்கியேலை கர்த்தர் எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், அதாவது ட்ரை போன்ஸ், வித்வுட் எனி ஹோப், அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தி அவர் கேட்கிறார், எசேக்கியேலே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்தியாவில் எழுப்புதல் வருமா? மை காட். இப்ப கேட்டா நான் முழிப்பேன், என்ன ஆண்டவரே திடீர்னு இப்படி கேட்கறீங்களே, என்னால சொல்ல முடியல, ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த சீசன்ல, இந்த வருஷத்துல எழுப்புதலா? ஐயோ, எனக்கு பதில் சொல்ல முடியல. அது உமக்கே தெரியும். அப்போ எசேக்கியேல பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஆமென், இருந்தாலும் உன்னை நான் டெஸ்ட் பண்ண, இப்போ எழுப்புதல் வரணும்னா வறண்டு போயிருக்கிற இந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் வந்து சேரையாக எழும்ப வேண்டும் என்றால் நீ நம்பிக்கை இழந்து, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல், ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் தடுமாறுகிறையே, ஆமென், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். இப்போ நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்ன ஆண்டவரே செய்யணும்? நான் சொல்ற வார்த்தையை யூ ஸ்பீக் ஓவர் தி ட்ரை போன்ஸ், இந்த உலர்ந்த எலும்புகள் மேலே நான் சொல்ற வார்த்தையை நீ பேசு. எஸ் லார்ட். அந்த வார்த்தையை வந்த உடனே அவன் எசேக்கியேல், அவன் பாருங்க பைத்தியக்காரத்தான மாதிரி இருந்திருக்கும்ல, ட்ரை போன்ஸ், காஞ்ச எலும்புகள், எத்தனை வருஷம் ஆச்சு புதைச்சு, சரீரம் எல்லாம் அழுகி காஞ்சு, நரம்பு காண ஒன்னும் நத்தி, ஒன்னும் பண்ண முடியாது, காஞ்ச எலும்பு, நாய் கூட எடுத்துட்டு போல, காஞ்சு போச்சு. அந்த எலும்புகள் மேலே சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பாராது. ஆமி, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்கிலே தண்ணி வரும். நீ விசுவாசித்தால் தேவனால் எல்லாம் கூடும். உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம் ஆராதிக்கிற தேவன். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.